அப்புறம் வேற எங்க ஒரு அந்தகார மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணு ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஜிட்டு. ஸோ ப்ரோ, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை. நம்ம தமிழ்நாட்டில் எந்த கடையிலும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, அப்படி என்ன சாப்பிட வந்திருக்கோம்? இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, பானிபூரி கடை தான். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ப்ரோ, இன்னைக்கு பார்த்துருப்பீங்க போன வீடியோலையே, மிஸ்டர் சாலமன். ஸோ இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணணும், ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பானிபூரி தராங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டாக மிஷின் யூஸ் பண்ணி பானிபூரி தராங்க. ஓ ஓகே. வேறு எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து மிஷின் இல்லை பானிபூரி. கரெக்டு தான், ஏன்னா இந்த கொரோனா டைமில் அந்த செல்ஃப் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஹைஜீனிக் எல்லா இது வந்து பெர்ஃபெக்டாக ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. எனக்குலாம் எங்கள் அம்மா வந்து பானிபூரி சாப்பிடவே விட மாட்டாங்க, அடிச்சு வரட்டும். அப்புறம் நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ 2 மந்த்ஸ் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். பானிபூரி சாப்பிட போனாலே அங்கே அழுகு தண்ணியில் தான் போடுவாங்க, நல்லா இருக்காது, கேவலமாக இருக்கும். அதனால பானிபூரி சாப்பிடவே விட மாட்டாங்க. ஆனால் இங்கே கூட்டிகிட்டு போனால் பிரச்சனையே இல்லை. ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ரைட்டில் தான் கடை இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ, உள்ளே போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ ட்ரை பண்ணலாம், லெட்ஸ் கோ. மெக்சிகன் இப்போ இந்த இது இந்த பானி வந்து மெக்சிகன் பானி. ஸோ கொஞ்சம் ஸ்பைசி, வேறு எதுவும் சொன்னால் ஸ்பைசி எதாவது இருக்கும். அந்த மிளகாப்பொடி மிளகாப்பொடி அதிகமாக இருக்க மாதிரி அந்த ஸ்பைசினஸ் தான் ஓவராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்வீட் போயிடலாம். ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்குது, ஏன்னா பானிபூரி சாப்பிட்ணும்னு சொல்லி ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா காரமே இல்லாமல் சீக்கிரம் சமையல் இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்வீட்டி சோர்ஸ்னு சொல்லி ப்ரோ எப்படிங்க மறக்காமல். ஸோ அந்த லெவல் வேறு லெவலுக்கு டேஸ்டி, இது ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்குது. ஸோ மெக்சிகன் சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அந்த லெவலில் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த லெவல் அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்வீட் அந்த பார்த்திங்கன்னா ஒரு
எப்படி சொல்ல பன்னீர் எப்படி இருக்கும் அந்த பன்னீர் அந்த பன்னீர் சாப்பிட்டா கொஞ்சம் எப்படி இருக்கும் பன்னீர் சோறு சாப்பிட்டு இருக்கோம் அதே லெவலில் அந்த டேஸ்ட் இருக்குது இல்லை ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கு மென்ட்டு ஸோ பக்காவான டேஸ்ட் அப்படியே தொண்டையில் அப்படியே இந்த குளிருக்கும் அந்த இதுக்கும் தலைக்கலத்தெல்லாம் இறங்கி சூப்பராக மென்ட் அந்த லெவலில் எப்படி சொன்னால் அந்த தொண்டையை நல்லா அந்த பெப்பரோட அந்த இது பெப்பரோட இது இருக்குது அப்படியே சூப்பராக கபு தந்தது ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ட்ரை பண்ணிக்கோம் ஸோ சப்போஸ் ஸோ உங்களுக்கு பாணி வரலன்னா இந்த பட்டனை எங்க கொடுத்துருக்கேன் ஸோ இதை ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கூட பாணி வரது உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஃபிட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலர் பானிபூரி ஃப்ரை நார்மல் ரொம்ப இது இல்லை நார்மல் பானிபூரி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப இது மாதிரி எதுவுமே தெரியல நார்மல் எப்படி சாப்பிடமோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இங்கே போயிடும் கார்லிக்கு ஏன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் இருக்குதுல்ல மெயினாகவே ஏன்னா அந்த பூண்டு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் வச்சு இந்த பூண்டு ஸ்மெல் இது பண்ணுறாங்க ஏன்னா காரம் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்குது வேறு எதுவும் இல்லை ஏன்னா எனக்கு இந்த நாளை விட இது ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்குது இதையும் ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அஜ்மா அது அஜ்மா ஏதோ புதுசாக இருக்குது பேர் ஸோ ட்ரை பண்ணுறேன் எப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது எப்படி சொல்ல ஒரு பீடா ஒரு சாப்பிட்டா உங்களுக்கு எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் அதில் வருது ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் அந்த செவன்த் டிஷ்ஷு ஸோ இதுக்கு பேர் அதை கொடுத்துருக்காங்க நாலு கழுத்து ஆ ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் அசட்டிக்னு சொல்லி அதோட இது ஏன்னா பெருங்காயமா அந்த இது ஸோ லெட்ஸ் ட்ரை எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஸ்பைஸியாகவும் இல்லை காரமாகவும் இல்லை கொஞ்சம் புளிப்பு இருந்தால் இது மாதிரி இருக்குது ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் அந்த அசட்டிக்கும் அந்த ஸ்வீட் அந்த ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்க இங்கே வந்தீங்கன்னா ஏன்னா அந்த டேஸ்ட் அந்த லெவலு இந்த ஸ்வீட்டி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸ்வீட்னஸ் அந்த லெவலில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த சாண்ட்விச் சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இங்கே அதையும் ஆர்டர் பண்ணிக்கும் ஸோ ஃபுல்லாக வெஜ் ஐட்டம் தான் நான் நான்வெஜ்ஜே கிடையாதுங்க அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் வெஜ்ஜு கட்டதுனால தான் நான் வெஜ்ஜு ட்ரை பண்ணேன் ஏன்னா ஹோட்டல்ஸ் நான் நிறையா கேட்டேன் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல ஸோ அதனால தான் எப்படியா சீ இது பண்ணுவோம் சொல்லி வெஜ்ஜு கிடைச்சிது ஸோ வெஜ் லவர்ஸ்க்கு டெடிகேட் திஸ் வீடியோ ஓகே ப்ரோஸ்லாம் ஃப்ரெண்டாக வந்திருந்தாங்க ஸோ அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டுருவோம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ தினேஷ் எங்கிருந்து ஸோ ஈரோட்டில் தான் இப்படி இருக்கேன் ஓ சூப்பர் ப்ரோ நம்ம ஊர்லேயே வந்துட்டீங்க ஓகே பரவாயில்ல எல்லா ஆல்வேஸ் வெல்கம் ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணிக்கிறீங்க எல்லாமே சாப்பிட்றோம் எதுவும் விடுறதில்லை ஓகே பீடாலேருந்து ஃபஸ்ட்டு அவர் பீடா கடையை வச்சு ஒரு 6 வருஷமாக நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம் ஓ சூப்பர் அப்போருந்து வந்து ஓகே இங்கே இப்போ நீங்கள் வந்து புதுசு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு சாண்ட்விச் அதில் எது பிடிச்ச சாண்ட்விச் எல்லாமே ட்ரை பண்ணுங்க எல்லாமே பானிபூரி ஓகே ஃபைனல் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் ஒரு ஃபோர் டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது போக பானிபூரி சாப்பிட்டோம் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து முறுக்கு சாண்ட்விட்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விட்ச் இது
ஸோ ஃபுல்லாக முறுக்கு இருக்கும். இது பெரிய பெரிய சாண்ட்விச் இது. ஸோ இந்த கடையோட ஃபேவரட்டான சாண்ட்விச்சாக இது, ரொம்ப சிக்னேச்சர் டிஷ் நாங்க. ஸோ பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்குது. தென் கிளப் சாண்ட்விச், இது வந்து பியூர் வெஜ்ஜு எல்லாமே. இதில் என்ன ஹைலைட்னா, வெஜ்ஜு கேட்டிருந்தீங்க கிட்டே, அதனால் வெஜ்ஜு ஹோட்டல் போய் பண்ண முடியல. ஸோ அதனால் எல்லாமே நான் வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணிட்டேன். வெஜ்ஜில் ஒரு கேட்டு இந்த வீடியோ நான் டெலிவரி பண்ணுறதுக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் முறுக்கு சாண்ட்விச் ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். குக்கும்பர் முறுக்கு எல்லாரும் மிச்சர் எல்லாம் போட்டுருக்கேன், ட்ரை பண்ணிடலாம். சட்னி அந்த லெவல் டேஸ்ட் அந்த நல்லா அந்த ஃபுல்லாக அந்த க்ரீன் சட்னி டேஸ்ட் பண்ணிடுது. அப்புறம் அந்த டொமேட்டோ மிக்சரு அண்ட் அந்த முட்டைக்கோஸ் அந்த மூணு தான் அந்த க்ரீன் சட்னி ஹைலைட்டு. அந்த முறுக்கும் அந்த க்ரீன் சட்னி சேர்ந்து அந்த கொஞ்சம் புளிப்பு கலந்த காரம் அந்த ரெண்டு டேஸ்ட் நல்லாவே தெரியுது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப் தாங்க இதில் மெயின், ஃபுல்லாகவே வெஜ் ஐட்டம்ஸ் தான். இந்த ஏதோ இந்த டொமேட்டோ அது என்ன தெரில, எனக்கு தெரியாது தெரில. அப்புறம் டொமேட்டோ அப்புறம் குக்கும்பர் போட்டிருக்காங்க மெயின், அந்த குக்கும்பர்லாம் போட்டிருக்காங்க. அது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளப் சாண்ட்விச் நான் ட்ரை பண்ணிடுறேன், ஏன்னா மீதி ரெண்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, ட்ரை பண்ணிடலாம். பியூர் வெஜ்ஜு நல்லாவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொட்டேட்டோ இந்த சாண்ட்விச்சில் வந்து பொட்டேட்டோ அந்த கருணக்கிழங்கு அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்களா, ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் அந்த லெவலில் வச்சுருக்காங்க. அந்த சீஸ் போட்டாங்க, சீஸ் மாதிரி தான் இருக்குது. சீஸ் இருக்கப்ப ஆனியன் டொமேட்டோ அண்ட் இதுலேயும் குக்கும்பர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இங்கே எல்லா சாண்ட்விச்சும் குக்கும்பர் தான் இருக்குது. நீங்கள் சாண்ட்விச் ட்ரை பண்ணுறவங்க இருந்தால் மறக்காம ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது காஸ்ட்டும் கம்மி தான், ரொம்ப அதிகம் சொல்லும்போது. இந்த ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், என்னென்ன சாப்பிட்டேன் என்னென்ன ப்ரைஸ் நான் சொல்கிறேன். எனக்கு இதில் ரொம்ப என்னென்னா அந்த சாப்பிடும் போது ரொம்ப ஆர்டினரி பண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போது உள்ள சாப்பிட சாப்பிட்றதுனால டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரம் வந்து கிடையாது, சூப்பராக செட்டிலான இருக்குது. சூப்பராக கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ ஸ்ட்ரைட் கொஞ்சம் மயோனீஸ் அண்ட் சாஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணிடலாம். ஸோ கலர்ஃபுல்லி பா வேறு லெவல் டேஸ்ட்டு. இதை எப்படி சொல்லலாம், அந்த பெரிய பெரிய அந்த மேலே போடுற அந்த பெரிய பெரியோட அந்த ஃப்ளேவர்ஸ் தான், இந்த மயோனிஸும் அந்த டொமேட்டோ சாஸ் அந்த கெச்சப் சாஸ் அந்த வேறு லெவல் ஆச்சு. உண்மையில அடிச்சுக்க முடியாது அந்த லெவலில் இருக்குது. மறக்காம எங்கே ட்ரை பண்ணுவேன், இந்த கடைக்கு வந்து என்ன மறக்காமல் ட்ரை பண்ணுவேன். நான் டேஸ்ட் அந்த லெவலு எனக்கு ஓப்பனாக வார்த்தை அந்த லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. மஸ்ட் ட்ரை. எனக்கு வந்து இது இன்னும் இந்த இருக்குது எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த ரெண்டு பேரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டு நம்ம ஃபைனல் பெரிய பெரிய சவரமா, இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. இந்த பாருங்களேன், சீஸு ஃபுல்லாக அந்த கூட்டாகி எடுக்கும்போது முடிக்கிறது ஃபுல் ரோஸ்டேடு. ஸோ ட்ரை பண்ணலாம். மூணு கொடுத்துருக்காங்க, ஒன்று டொமேட்டோ சட்னி மென்ட்டு அப்புறம் சாஸ் கொடுத்துருக்காங்க. நான் மூணையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே அந்த ஸ்டஃப்பு மெயினாக அந்த ஸ்டஃப் தான் இதில். நான் ஏன் திருப்பி திருப்பி அந்த ஸ்டஃப்னு சொல்கிறேன், வெஜ்ஜுனால டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சட்னிக்கும் சேர்ந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அந்த உள்ளே போட்டு அந்த மயோனிஸ் தான், மயோனிஸ் அந்த சாஸ் அடிக்கவே முடியாது அந்தளவுக்கு. சிக்னேஜுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சு மறக்காம ட்ரை பண்ணி, ஏன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா ஸ்டஃப் எவ்வளோ. இந்த மயோனிஸ் பாருங்கள் எவ்வளோ கோட் பண்ணி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அந்த குக்கும்பர்ஸு அந்த டொமேட்டோஸ் அப்புறம் கொஞ்சம் சீஸ்லாம் இருக்குது, ஏன்னா அது இருக்கும்போது எனக்கு தெரியும் அந்த லெவல் இருக்குது. நான் சும்மா ஆன்லைனே ட்ரை பண்ணுறேன்.
பன்னீர் போட்டிருக்காங்க இதா. ஸோ பன்னீர் அண்ட் அந்த பிரெட் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுது, ஃபுல்லாகவே ரோஸ்டடு. ரொம்ப அந்த சொல்கிற கருங்க மாதிரி அந்த இதுவுமே கிடையாது, ரோஸ்ட் டீப் ரோஸ்டடு. அந்த பன்னீர் அதே மாதிரி தான் நல்ல அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தான் இருக்குது பன்னீர் ஃபுல்லாகவே, எல்லா சீஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த லெவல் இது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இந்த கடை வந்து 20 வருஷமாக இருக்கான், இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, பாணிபுரி ஐட்டம் சிக்கல் கட்டிருக்காங்க, 20 இயர்ஸ் இந்த ஹீரோட்டை வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்று சொன்னால் உள்ளே பேசும்போது சொன்னாங்க, எங்கள் அப்பாவோட இதாக தான், அவங்க தான் எனக்கு வந்து மெயின், அவங்க சொல்லி தான் அவங்களோட டேஸ்ட்டை விவரம் எனக்கு ஒன்றுமே கொண்டு வர முடியல அப்படின்றாங்க. இந்த டெஸ்ட் அந்த லெவல் இருக்குது, அப்புறம் அவங்கெல்லாம் பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அவங்க ஃபோட்டோ நான் இங்கே ஐக்கல தரேன், ஐக்கல் பக்கத்தில் தரேன், வணக்கம் செக் பண்ணி பாருங்க, யாரும் உங்களுக்கு தெரியும். 20 இயர்ஸ் தான் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஸோ டேஸ்ட் வைஸ் டோட்டலி வேறு லெவலு. ஆனால் தலைவன் இப்போ அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு, என்னடா தருவானா மாட்டானான்னு சொல்லி வரேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன். கண்டிப்பாக இருக்கு, ஏன்னா அவரை கூட்டிகிட்டு அந்த ஒர்த்து நான் கூட நினச்சிருந்தேன், சரி நார்மலாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். ஆனால் ஒர்த்து பெஸ்ட்டு ஆனால் ப்ரைஸுக்கு ரேஞ்ச் இது அப்படியே இருக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் வந்து 50 ஸ்டார்ட் ஆகும், சாண்ட்விச் கூட 50 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமமே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 130 தான் இவங்க சாண்ட்விச்சே வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த லெவல் இவங்க பிரெட் ஸ்லைஸும் அந்த லெவல் இருக்குது. இந்த சிக்னேச்சர் பிஸ் வந்து இந்த ப்ரைஸ் தான் சொன்னாங்க எனக்கு, 130 சொன்னாங்க. நான் அந்த லெவல் ஒர்த்து தான் டேஸ்ட், அந்த சிக்னேச்சர் சொன்ன மாதிரி அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. சரி ஓகே காய்ஸ், ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்பிட்டோம். இங்கே சாப்பிட்டக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எவ்வளோ ஃபேமஸ்ஸு இந்த கடை அப்படின்னு சொல்லி. ஏன் பிகாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. கரெக்டு, ஏன்னா சாலம் தான் கூட்டிகிட்டு இருந்தார் என்ன, நானும் ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா அந்த பெரிய பெரிய சொன்னீங்களே ப்ரோ, பெரிய பெரிய சாண்ட்விச் அப்புறம் பெரிய பெரிய அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெண்டும் சீரியஸாகவே அப்பப்போ அல்டிமேட்டு. அப்புறம் அந்த பானிபூரியில் ஸ்வீட் டீப் பா சொன்ன மாதிரி அது வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே இவரை உள்ளே கொண்டு வரலாம் தான் பார்த்தேன், பட்டு முடியல, நான் வீடியோ எடுத்துகிட்டு கரெக்டாக செட் பண்ணோம், என்னால் எடுக்க முடில. ஸோ கண்டிப்பாக வேணும்னா சொல்லுங்கள், அந்த அடுத்த கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்து இவர் கூட ஒரு சேலஞ்சே போடுவோம். ஏன்னா ஹோப் பண்ண சொல்லப்படி இவரை மாதிரி சொல்லிட்டேன் ப்ரோ, குட்டியா குட்டி யாருமே கிடையாது எங்கள் டீமில், நான் அந்த லெவலில் சாப்பிடுவார். அவர் தான் தேடி தேடி பிடிச்சி எனக்கு கொடுத்தாரு இந்த கடையாச்சு, வாங்க ப்ரோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையாலே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடு அந்த லெவலில் தான். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், வெஜ் லவர்ஸ் யாராக இருந்தாலும் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க வெஜ்ஜுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு, யாராக தான் ட்ரை பண்ணலாம் ஏன் ப்ரோ, நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம பேசி பேரே சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டாக ஒரு கடை ட்ரை பண்ணோம், இது வரைக்கும் பானிபூரி யாருமே வந்து இந்த மாதிரி மிஷினில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு ஃபஸ்ட்டுனா சீரியஸாக நம்ம ஈரோடு ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருந்தேங்க, ஏன்னா இந்தியா ஃபஸ்ட்டு பானிபூரி மிஷின் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்மார்ட் சிட்டி ஆகிட்டு வரும். ஸோ நிறையா வருது, நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். சரி ஓகே, உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி நல்ல சூப்பரான கடை இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக தான் சொல்லுங்கள் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கண்டென்ட்டு கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கண்டென்ட்டு. ஸோ அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஈரோடு ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரோடு அஃபீஷியல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, ஏன்னா மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வ்ளாக்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, இதேமாதிரி பார்ப்போம். டாட்டா, பை பை.